கோவை மாவட்டம் சூலூர் பகுதிக்குட்பட்ட கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் குடோனில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா, பான் பராக் மற்றும் போதை தரும் குட்கா உற்பத்தி செய்யும் மிகப்பெரிய தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சாலையில் போதை பாக்கு தயாரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 20 டன் மூலப்பொருட்களும் விற்பனைக்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த 79 பண்டில்கள் குட்காவும் பறிமுதல் செய்யப்பட்டு ஒரு அறையில் வைத்து கண்ணம்பாளையம் கிராம நிர்வாகி அலுவலர் லோகநாயகி முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டதாக தெரிகிறது. நேற்று இரவு 7 மணி அளவில் கோவை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் மூர்த்தி தலைமையில் 50 மேற்பட்ட போலீசார் சுமார் 10 மணி நேரத்திற்கும் மேலாக நடத்திய சோதனையில் பல கோடி மதிப்புள்ள போதை பாக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறும்போது, கடந்த சில நாட்களாக இந்த தொழிற்சாலைக்கு வேறு மாநிலங்களில் இருந்து லாரிகள் வந்து போவதாகவும், திடீரென நேற்று வந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தொழிற்சாலைக்கு சோதனை செய்து வருவதாகவும், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்ததாகவும் தெரிவித்தனர்.